எந்தெந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கணும், அதுவும் முக்கியமா இந்த டைம்ல? குழந்தையின் வளர்ச்சியின் வெவ்வேறு நிலைகளுக்கான ஊட்டச்சத்தை பார்ப்போம். 6 மாசத்துக்கு கம்மியா இருக்கிறவங்க தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தாகணும். 6ல இருந்து ஆரம்பிச்சு 8வது மாசம் வரைக்கும் உங்க வீட்ல இருந்து தயார் பண்ற கஞ்சி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். முக்கியமா பழங்கள் நிறைய கொடுங்க. காய்கறிகள், தானியங்கள், பால் வகைகள், அப்புறம் பருப்பு வகைகள் கொடுங்க. முட்டைகள் கொடுங்க. மீனோ இல்ல மாமிசமோ கூட கொடுக்கலாம். இது உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வயசுல அவங்க தண்ணியும் குடிக்க ஆரம்பிக்கணும். இந்த உணவுகள் எல்லாமே அவங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். பொது உணவை பழகறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. அவங்களுக்கு வயிறு ரொம்பிடுச்சுன்னா அவங்கள வற்புறுத்த கூடாது. 9ல இருந்து 11 மாச குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம உருவாக்க வேண்டிய நேரம். இந்த வயசுலதான் அவங்க மென்னு சாப்பிட வேண்டிய உணவுகளை அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற கஞ்சியையும் இதுல சேர்த்துக்கலாம். அப்புறம் 12ல இருந்து 24 மாசம் இந்த வயசுல குழந்தைங்க விதவிதமான சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்கலாம். உங்க குடும்பத்துல யார் யார் என்னென்ன சாப்பிடுறாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்களும் மெதுவா பழக ஆரம்பிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கிறது குழந்தைங்களுக்கும் நல்லது, அம்மாக்களுக்கும் நல்லது. ஆனா 6 மாசம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் ரேணுகா. ஆனா என் பொண்ணு ஆஷா நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. இப்ப எல்லா குழந்தைங்களுமே அதே மாதிரி தான் இருக்கு. ஏன், என் குழந்தையும் அப்படிதான். முதல்ல அவங்க பேசுறத நாம கேட்கணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களை நம்ம எல்லா நேரத்திலயும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவும் அவங்க மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும். நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்றேனோ அதான் அவங்க கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களை வளர்க்கறதுல பல விஷயங்களை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.